உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவ்யம், மீனமிலம், குரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம். பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாக எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட் நிறைய அறுவடை பண்ண போகிறோம். போன தடவையும் ட்ராகன் ஃப்ரூட் நிறைய அறுவடை பண்ணியிருந்தோம், இன்றைக்கும் வந்து நிறைய அறுவடை வந்து பண்ண போகிறோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கான வேலைகள் எல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு நாளையில் விதைகள் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிழங்குகள் எல்லாம் நம்ம நடவு செஞ்சாச்சு. இன்னும் ரெண்டு நாளையில் விதைகள் எல்லாம் போடணும். போட்டுட்டு நான் அதை வீடியோ வந்து நான் போடுறேங்க. இன்றைக்கி வந்து அறுவடை வீடியோ பார்ப்போம். இன்றைக்கி அறுவடை பண்ணுறப்ப என் கணவர் வந்து இருந்தாங்க, அதனால் ட்ராகன் ஃப்ரூட்டை அவங்கள பறிக்க விட்டுட்டேன். ஏன்னா முள்ளுலாம் ரொம்ப குத்துதுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எட்டும், அதனால் நீங்களே பறிங்க, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவங்கள பறிக்க விட்டுட்டேன். ஒரு ஆறு பழம் இருக்குன்ட்டு நினைக்கிறேன். ஆமாம், ஆறு பழம் இருக்குங்க. இன்றைக்கி ஒன்று பறிச்சாச்சு, உள்ளே பாருங்கள் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இன்றைக்கி ரெண்டு பிளான்ட் இருக்குது, ஆனால் ஒரு பிளான்ட்டில் வந்து நிறைய பழம் வந்து பறிக்கிறோம். ஒரு அஞ்சு பழம் வந்து ஒரே பிளான்ட்டில் பறிக்கிறோம், ஒரு பிளான்ட்டில் வந்து ஒன்று தான் பறிக்கிறோம். இது பாருங்கள், ஒரே கிளையில் மூணு இருக்குது பாருங்கள். அந்த மூணு பறிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்குதுங்க, கொஞ்சம் பச்சையாகவே இருக்குது, ரொம்ப மஞ்சள் நிறத்துக்கு மாறலை இந்த வெயிலுக்கு. இன்னொரு பிளான்ட்டு தான் வந்து வெயிலுக்கு ரொம்ப மஞ்சளாக மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க இங்கே சென்னையில், சூப்பராக இருக்குது கிளைமேட். இப்போ அந்த மழை பெய்யவும் ரொம்ப மஞ்சளாக இருந்தது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நிறம் மாற ஆரம்பிக்குது, கொஞ்சம் பச்சை நிறத்துக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது. இப்போ நல்ல வெப்பமெல்லாம் தணிஞ்சிருச்சுங்க. இன்னமே வந்து நம்ம ஆடி மாதம் பிறக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நம்ம விதை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் பறிச்சாச்சு, மொத்தம் ஆறு பழம் இருக்குதுங்க. இன்னைக்கு இனிமே வந்து பூ இல்லை, பூ வச்சாதான் இன்னமே. அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. முள்ளங்கி பாருங்களேன், ஜம்முன்னு இருக்குது பாருங்கள், மண்ணுக்கு மேலே எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். இது கூட இலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோ நிறமாக மாறிடுச்சுங்க, வெயில் தாங்காமல். இப்போ கொஞ்சம் அப்படியே கலர் வந்து மாறிக்கிட்டு வருது, பச்சை நிறத்துக்கு மாறிக்கிட்டு வருது. இருந்தாலும் அறுவடை வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. முள்ளங்கி வந்து அடியில் கிழங்கு வச்சிருக்குது, இலை மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே எல்லோ நிறமாக மாறி இருந்தது. மேலே பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது, மண்ணுக்குள்ளே கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த பேக்கோட சைஸ் அந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸு, உயரம் 6 இன்ச்சஸ் உயரம்தான். இது 9 இன்ச்சஸ் உயரம் வந்து போடணும் முள்ளங்கிக்கெலாம், நான் 6 இன்ச்சஸ்லேயே வந்து போட்டு விட்டுடுறது. அது கீழே இறங்க முடியாமல் மேலே வளர்ந்து வந்துடுது. மண்ணில் சத்து இருந்ததுன்னா அது மேலே வளர்ந்து வந்துடுது, அந்த சத்தை எடுத்துக்கிட்டு. நிறைய முள்ளங்கி பறிக்கிறேன் இன்றைக்கி. இது ஒன்றையும் பறிச்சுட்டு போயிடலாம். முள்ளங்கியை வந்து கேரட் மாதிரி துருவி முட்டை போட்டு பொரியல் பண்ணால் வீட்டில் விரும்பி சாப்பிட்ருவாங்க, அதனால் நிறைய பறிச்சிருக்கேன் இன்றைக்கி. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளரி, குண்டு வெள்ளரி பழம் இருக்குது, அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம். காய் கூட இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். பழத்தை பறிச்சுட்டு போயிட்டு காய் பறிப்போம். இது பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் ஒன்று. அந்த பேகுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரெண்டு பழம் வந்து இருக்குது. சரி, காய் வந்து நல்லா பெருசாகட்டும் அப்படின்ட்டு சொல்லி விட்டுருந்தோமா, அது என்னென்னா பெருசாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழுத்துடுச்சுங்க. கொடி வந்து ரொம்ப பழைய கொடி, அதனால தான் சின்னதுலேயே வந்து பழுத்துடுச்சு. நல்ல புது கொடியாக இருந்தால் காய் நல்லா பெருசாக வந்திருக்கும். அடுத்து கோவக்காய். கோவக்காய் கொடி வந்து இப்போ கொஞ்சம் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருக்குது. எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு நினச்சோம், கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்குது. அப்படியே உள்ளங்கையில் பிடிச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த அளவு இருக்குதுங்க. அதை பறிச்சுட்டு போயிடுவோம். விட்டோம்னா பழுத்து போயிடுது. பழுத்திருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த குருவிகள் எல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. நம்ம பறிச்சுட்டு போயிட்டு பொரியல் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் இருந்தது, அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம். பின்னாடி உங்களுக்கு தெரியுதுங்களா, பந்தல் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக காலியாக இருக்குது. கொஞ்சம் கொடிகள் எல்லாம் காஞ்சி போயிருக்குது. எல்லாம் இன்னைக்கு ரிமூவ் பண்ணலான்ட்டு இருக்கோம். எப்படின்னு 2 மாதத்தில் நம்ம பந்தல் எல்லாம் பச்சை கட்டி வந்துருங்க. இந்த 2 நாளையில் விதை போட்டுட்டோம்னா 2 மாதத்தில் நமக்கு ஃபுல்லாக தோட்டம் பசுமையாயிடும்.
அவ்வளவுதான், இருந்த கொஞ்சம் கோவக்காயையும் பறிச்சு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோங்க. இந்த சேப்பங்கிழங்கு அறுவடைக்கு தயாராகி ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் நான் அதை வந்து எடுக்கவே இல்லை. அந்த செடியே காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். இது ஏன் வந்து நான் எடுக்கல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுலேயே வந்து அந்த சொடக்கு தக்காளி வந்து தானாக முளைச்சி இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் இல்லைங்களா, தானாக முளைச்சதை வந்து பிடுங்கக்கூடாதுன்ட்டு அப்படியே விட்டுருந்தோம். நல்லா வளர்ந்து போயிட்டு கீழே தரையோட தரையாக படுத்து கிடக்குது பாருங்கள் அந்த சொடக்கு தக்காளி. அதனால தான் அந்த கிழங்கையும் எடுக்காமையே இருந்தோம். இன்றைக்கி வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கிழங்கை வந்து அப்படியே அந்த செடியை விட்டுட்டு நோண்டி எடுக்கலான்ட்டு இருக்கோம். கொஞ்சம் தண்ணி சொத சொதன்னு விட்டுட்டோம்னா மண் வந்து நல்லா கொல குளன்னு ஆகிடும். கையை விட்டு நோண்டி எடுத்துடலாம் கிழங்கை மட்டும். அதனால் என் கணவர் தண்ணி நிறைய விட்டு நோண்டி எடுக்கிறாங்க கிழங்கை. ஏன்னா நம்ம மண் வந்து லூஸாக தான் இருக்கும், தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கொத கொதன்னு ஆகிடும். உள்ளே இருக்க கிழங்கெல்லாம் எடுத்துடலாம். இந்த தடவை சேப்பங்கிழங்கு வந்து நிறைய வெளிலங்க, அந்த மேலே மட்டும்தான் கொஞ்சம் இருந்தது. மண்ணை வந்து நல்லா நோண்டி கூட பார்த்தாங்க, அடி வரைக்கும் உள்ளே வந்து கிழங்கு இருக்கிற மாதிரி தெரியல, கம்மியாக தான் விழுந்திருக்குது கிழங்கு. அப்புறம் மண்ணை நோண்டி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே மண்ணை வந்து அமுத்தி விட்டுட்டாங்க. அந்த செடி வந்து அடிபடாமல் இருக்கிற மாதிரி அமைக்கி விட்டுட்டாங்க மண்ணை. கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும்ட்டு நினைக்கிறேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்தோம்னா இருக்கும். கிழங்கை எடுத்துட்டு அந்த செடியை பார்த்தீங்கன்னா தரையோட தரையாக பழுத்து இருந்தது இல்லைங்களா, அதை இழுத்து கட்டுனாங்க. கீழே சாஞ்சி இருக்குது அப்படின்ட்டு. காய் பாருங்கள் நிறைய பிடிச்சிருக்குது, அடிப்பகுதியில் தெரியுது பார்த்தீங்களா, நிறைய சொடக்கு தக்காளி இருக்குது பாருங்கள். சுவை சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இந்த தக்காளியெல்லாம். பழுத்துச்சுன்னா வீட்டில் சும்மாவே அப்படியே சாப்பிடுவாங்க எடுத்து எடுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பிளாக் பியூட்டி இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடை வந்து பண்ணுறோம் இந்த செடியில். இந்த இடத்துலேயும் ஒரு 5 செடி இருக்குது. நல்லா பூ நிறைய வச்சுருக்குதுங்க, தலை தலை தலைன்னு இருக்குது. மழை பெய்யவும் பார்க்கறதுக்கு நல்ல பச்சை பசேர்னு இருக்குது. பூவும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வச்சுருக்குது. ஒரு காய் இருக்குது, அதை பறிச்சுட்டு போயிடுவோம். ஒன்றையும் ஒன்று இருக்குது கத்திரிக்காய். இனிமேல் ரெகுலராக கத்திரிக்காயும் நிறையா அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகாய், நல்லா அழகாக இருக்குங்க இது தோட்டத்தில் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பழுத்து அதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்றைக்கி அறுவடையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு. சின்ன அறுவடை தான், வீடியோவும் சின்னது தான். இன்னும் நிறைய அறுவடை பார்க்குறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு, அப்படியே பக்கத்தில் வானம் பார்த்த மிளகாய், பின்னாடி பார்த்தீங்கன்னா குண்டு வெள்ளரி பழம் காய் ரெண்டுமே இருக்குது, பின்னாடி கத்திரிக்காய் ஒன்று இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டு, ஒரு 6 டிராகன் ஃப்ரூட்டு பறிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, முள்ளங்கி நிறையவே பறிச்சிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோவக்காய் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.